இந்த வயசுல லவ் பண்ற வயசாயிதா படிக்கிற வயசுல என்னப்பா உங்களுக்கு லவ் வாழுது எங்க டைம் நாங்க நீ போன் சும்மா போன் பண்ணாம தான் பேச மாட்டாப்பா நீ ஏன் நைட்ல எல்லாம் உனக்கு போன் பண்ற காய்ஸ் போஞ்சோ நான் தான் உங்கள் பிஎம் அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுல என்ன நிறைய பேர் கேட்டுருந்தாங்கப்பா நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் கேட்டாங்க பிராங்க் வீடியோஸ் பண்ணலாமே அப்படின்னு நானும் யோசிச்சேன் இல்லை நம்ம வந்து பிராங்க் வீடியோஸ் பண்ணலாம் சரி அதுக்கு ஒரு டைம் வரும் பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணலாம்னு ஸோ நம்ம என்ன பிளான்னா பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து நானும் அறி வந்து பிளான் பண்ணோம் என்ன பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தப்போ வந்து எங்கள் அம்மாவை வந்து பிராங்க் பண்ணலாம் எங்கள் அம்மா அந்த அதிகமாக யூடியூப்லாம் பார்க்க மாட்டாங்க பார்த்தாங்க எங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க நாங்கள் என்ன பண்ணோம் பிராங்க்லாம் அவங்க அதிகமாக பார்க்க மாட்டாங்க ஸோ நானும் அறிவினா பிளான் பண்ண வந்து பிராங்க் பண்ணலாம் மம்மியை பிராங்க் பண்ணலாம் என்ன பிராங்க் அப்படின்னா சரக்கு பிராங்க் நமக்கு என்னன்னு தெரியல நம்ம சேனலுக்கும் சரக்குக்கும் ரொம்ப ராசிங்க நம்ம வந்து சரக்கு வச்சு தான் பிராங்க்கும் பண்ணுறோம் கண்டென்ட்டும் பண்ணுறோம் சரக்கு மட்டும் அடிக்க மாட்டோம் அதை சொல்லிடுறோம் ஓகேவா சரக்கு வச்சு பிராங்க் பண்ண போகிறோம் எப்படி பிராங்க் பண்ண போகிறோம்னா வந்து எங்கள் அம்மாவும் அண்ணனுக்கு வந்து வெளியே போயிருக்காங்க லாக்டவுன் பர்ச்சேஸ்க்காக வந்து ஸோ வெளியே போயிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் மேலே ஆயிடுச்சு அவங்க வரதுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் அவங்க வந்துருவாங்க நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணோம்னா இந்த டீ தூள் இருக்குல்ல அந்த டிகாஷன் யூஸ் பண்ணி ஒரு பாட்டில் நான் ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரக்கு பாட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பாட்டில் ஊற்றி வச்சு நம்ம உட்காந்து வச்சுப்போம் அண்ட் அறிக்கை தெரியும் அவன் என்ன பண்ணுவோம் சும்மாவே நான் வெளியே போனேன்னா வந்து எங்கள் அம்மா கிட்ட ஏற்றி விட்டுனே இருப்பான் மாமா அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு ஏற்றி விட்டே இருப்பான் இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும்னா எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ வந்து சரக்கு அடிக்கிறேன் அதான் பிராங்க் அதுக்குள்ளே வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மா கிட்ட வரப்போது ஏற்றி விட்டு மாமா லவ் பண்ணுறாமா நைட்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நான் இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த டிகாஷன் ரெடி பண்ணுவோம் அதுக்குள்ளே வந்துருவாங்க எங்கள் அம்மாவும் அண்ணனும் அதுக்குள்ளே வந்துருவாங்க வந்தவொடனே அவங்கள வேலோட வச்சு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா வரதுக்குள்ளே வந்து அந்த டிகாஷன் ரெடி பண்ணுவோம் அண்ட் கேமரா செட் பண்ணுவோம் ஓகேவா நான் போயிட்டு அதுக்குள்ளே டிகாஷன் ரெடி பண்ணுறதுங்களா எடுத்து வந்துடுறேன் சரி ஓகே நம்ம இங்க வந்து மேல வைப்போம் இத ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா அப்படியே இது வச்சு போனோம் ஒரு படுக்கிற மாதிரி அப்படியே பட்டுருப்போம் ஃபஸ்ட்டு அறிதான் எனக்கு தெரிஞ்சிருவங்கள வருவோம் எங்கள் அம்மா எப்படி உள்ள வரமாட்டாங்க நான் போயிட்டு ஒரு 8:30 வெளியே போய் பார்த்துட்டேன் ஓகே அவங்க வந்துட்டாங்க அண்ட் எனக்கு நர்வஸாக இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க பிராங்க் பண்ண போகிறேன் சிரிக்க மாட்டோம் ஓகேவா ஏய் ரெடிடா அதை வந்து ஃபுல்லாக வச்சு மட்டும் செஞ்சு விட்ரு மம்மி ஓகேவா வர மட்டும் ஐயா ஆடியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அது இருக்குது கேமரா ஓகேவா உள்ள போயிட்டு நீ சரி ஓகே ஓகே மா ஏய் பாலா வா ஏய் பர்த்தே இருக்கமா நான் ஒண்ணுல வா எனக்கு தெரியாது
என்னப்பா வேணும்? மாமா போற பால் என்னப்பா வேணும்? நீங்க யாரு ஃபர்ஸ்ட் எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? பால் அம்மா பேசுறேன். இப்போ என்ன வேணும்? நீ பாலா தின்னா வேணா பாலா தின்னப்பா வேணா? ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்க. ஆ லவ் பண்றானா? யார கேட்டு லவ் பண்றீங்க? இந்த வயசுல லவ் பண்ற வயசா இது? படிக்கிற வயசுல என்னப்பா உங்களுக்கு லவ் வாழுது? நான் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனை நான் நல்ல நிலைமைக்கு கொட்டுட்டு வந்து நீ ஏன்பா தேவையில்லாம அவன்கிட்ட பேசி அவனை இந்த குழந்தை இது பண்ற கெடுக்கிற? எங்க டைம் நாங்க நீ போன் சும்மா போன் பண்ணாம இருந்தா பேச மாட்டாப்பா. நீ ஏன் நைட்ல எல்லாம் அவனுக்கு போன் பண்ற? நீ போன வை நான் அவனை பார்த்து
தலை சுத்துது முடியாதா?
ஒழுங்கா நடந்து நல்லா பண்ணாங்களா பிராங்க? நான் உண்மை நினைச்சிருந்தாச்சு. நல்லா பண்ணேன். ரொம்ப நன்றி. நான் உண்மை நினைச்சிருந்தேன். சரி டாடா. மம்மி நல்லா பண்ணாங்களோ இல்லையோ? கட்டு கட்டு. பக்கத்துல ஒருத்தன் வீடியோ தெரிஞ்சு அவன் எத்தனை நாள் காண்ல இருந்தான்னு தெரியல. வந்து மார் பாக்ஸ் உங்க மம்மி டாடா. உண்மை இவன்தான் எல்லாத்து காரணம். இவன்தான் பண்ணா என்ன? எல்லாரும் சாப்பிடறான்னு சொல்லி என்ன ஏமாத்தலாம். உண்மையா நீங்க சாப்பிடுறீங்க பகுதி நினைச்சுட்டு வச்சிருக்கோம். நீங்க போயிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்ல பார்ப்போம். டாடா. பை 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 பை.